பாதையில் அவர் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். இந்த வருடம் பூராவிலும் புதிய காரியங்களை, எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க, புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய இருக்கிறான்னு சொல்றவங்களா? ஹல்லேலூயா. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆசீர்வாதம் குறைவதே இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு ஆமென் என்றும் இருக்கிற இந்த வருடங்கள், இந்த வருடத்தில் அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே காத்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி விசுவாசமாய் Praise you, Lord. உம்மை நான் ஆவலாய் நோக்குகிறேன் ஆண்டவரே. ஆண்டுகள் முடிவதில்லை, ஆசீரும் குறைவதில்லை, புது புது பாதையில் நடத்தி செல்வார் ஆவலாய் நோக்குகிறேன். என்னை புது புது பாதையில் நடத்தி செல்வார் ஆவலாய் நோக்கிடுவேன். Once again, ஆண்டுகள் முடிவதில்லை, ஆசீரும் குறைவதில்லை, புது புது பாதையில் அழைத்து செல்வார் அவளை நோக்கிடுவேன். என்னை புது புது பாதையில் அழைத்து செல்வார் அவளை நோக்கிடுவேன். உம்முடைய அதிசய அற்புதங்களை என்னாலும் நான் நினைவு கூறுவேன் ஆண்டவரே. ஏனென்றால் ஒவ்வொரு தினமும் என் முன்னே நீங்க நடக்க போறீங்களே, எனக்கு ஆசீர்வாதங்கள் தானே என்று சொல்லி பாடுவோம். ஓம் அதிசய அற்புதங்களை என்னாலும் நினைவு கூர்வேன், ஓம் அதிசய அற்புதங்களை என்னாலும் நினைவு கூர்வேன். முன்னே தினமும் நடப்பி இரு கரம் குப்பி வணங்குவேன். ஆமாண்டவரே, என் முன்னே தினமும் நடப்பி இரு கரம் குப்பி வணங்குவேன். புது பாதையில் நடத்தி செல்வார் அவளை நோக்கிடுவேன். என்னை புது புது பாதையில் நடத்தி செல்வார் அவளை நோக்கிடுவேன். ஒவ்வொரு தினமும் உம் செட்டையில் மறையுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? சென்றாலும் என் பக்கத்தில் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. என்ன நீங்க வழி நடத்துங்க, அன்றன் சித்தத்தின் போல் நான் இருக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி பாடுங்க. நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை இருந்தால் போதுமே. கரங்களை நன்றாக தட்டி எஸ் லார்ட். எல்லா கண்கள் நம்மேல் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண் பார்வை உண்மையில் இருக்கிறது, உன் பிள்ளைகள் மேல் இருக்கிறது. வருடம் துவங்கி முடியும் வரை உம் கண்கள் காண்கின்றதே. நீதிமான் பாடி மகிழுவான் உம் சே
உனக்கென்று குறித்த காரியத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். விசுவாசமாய் சொல்லி பாடுகிறவர்களுக்கு அப்படியே ஆகும். அது இனியும் தாமதிக்கவே தாமதிக்காது, அது நிச்சயம் நிறைவேறும். நன்றி ஆண்டவரே. குறித்த காரியம் நிறைவேறும், தாமதம் இனியும் செய்திடார். குறித்த காரியம் நிறைவேறும், தாமதம் இனியும் செய்திடார். உற்பவ காலத்திலே சந்ததி உருவாக்குவார். விசுவாசமாய் உற்பவ காலத்திலே சந்ததி உருவாக்குவார். அல்லேலூயா. ஜெபத்தை அலட்சியம் செய்யாத தேவன் உங்களுடைய வேண்டுதல்களை கேட்டதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். சொல்லியும் செய்யாதிருந்தீடார், ஜெபத்தை அலட்சியம் செய்திடார். சொல்லியும் செய்யாதிருந்தீடார், ஜெபத்தை அலட்சியம் செய்திடார். வாக்குதத்தம் எல்லாம் ஆமேனாம் என்பதே. வாக்குதத்தம் ஆசையை நிறைவேற்றுவார் பொய்யுரையா தேவன். விசுவாசமாய் ஆசையை நிறைவேற்றுவார் அவர் பொய்யுரையா தேவன். உற்பவ காலத்திலே சந்ததி உருவாக்குவார். ஆசையை நிறைவேற்றுவார் பொய்யுரையா தேவன். கரங்களை உயர்த்தி வாக்குதத் செல்ல வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்களே, புது புது பாதை நடத்தி செல்வார் அவளை நோக்குகிறேன். கரங்களை நன்றாக தட்டி அவர் அநாதி தேவன், நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார், நாம் நம்புகிற துருகமாக கோட்டையாக இருக்கிறார் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை நன்றாக தட்டி இன்றைக்கு நான் பிரசங்கத்தின் தலைப்பாக உங்கள் கெபிகளிலிருந்து வெளியே வாருங்கள் என்ற ஒரு தலைப்பை வைத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். 2020 வருஷம் பலருக்கு ஒரு கெபியை போன்ற அல்லது ஒரு குகையை போன்ற ஒரு ஒளிந்து கொள்ளுகிற இடத்தை போல அநேகர் போய் ஒளிந்து கொண்டார்.
ஒளிந்து கொள்வது பரவாயில்லை, ஆனால் சிலர் வந்து நிரந்தரமாக சில இடங்களில் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் எல்லா மனிதனும், குழந்தையிலிருந்து ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் எல்லா மனிதர்களும் வாழ்க்கையின் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பாதிக்கப்படுகிறோம். நம்மை நாம் நேசித்தவர்கள் நம்மை மறந்து போகிறார்கள், அல்லது முகத்திற்கு முன்னதாக ஒன்று பேசுகிறார்கள், முகத்துக்கு புறம்பே ஒன்று பேசுகிறார்கள். நாம் உதவி செய்தவர்கள் நமக்கு தக்க சமயத்தில் உதவிகளை செய்ய முடிந்தும் செய்யாமல் நிராகரிக்கிறார்கள். நம்பி திருமணம் முடித்த கணவன் துரோகம் பண்ணுகிறான், திருமணத்தில் ஈடுபடுகிற யாராவது ஒருவர் துரோகம் செய்து விடுகிறார்கள். வியாபாரத்தில் நம்பி கையெழுத்திட்டு முதலீடு செய்கிறோம், யாராவது ஒருவர் துரோகம் செய்து விடுகிறார். இப்படி பல அனுபவங்கள் ஒரு 15 வயசு பையனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவன் வயசுக்கு ஏற்ற வேதனைகள் அவனுக்கு இருக்கும். அவனுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பார்கள், அவனுடைய அன்புக்கு துரோகம் செய்திருப்பார். அப்படி ஒரு 25 வயசு ஒரு பிள்ளையை கேட்டாலும் அது சொல்லும், இல்லை ஒரு 45 வயசு நடுத்தர வயசு உள்ள ஒரு நபரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இல்லை ஒரு 65 வயசு உள்ள நபரை கேட்டாலும் சொல்லுவாங்க. எத்தனை சமயங்களில் வாழ்க்கையின் பாதையில் நமக்கு துரோகங்கள் இழைக்கப்படுகிறது, அநியாயங்கள் செய்யப்படுகிறது, நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிறது, நம்முடைய நம்பிக்கைகள் சிதறடிக்கப்படுகிறது, நாம் கொடுத்த அன்பிற்கு மீண்டும் திரும்ப தக்க அன்பு கிடைக்காமல் நாம் ஏங்கி நிற்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்படுகிறோம். ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது சகஜம்தான். இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு கல்லை தாண்டது போல தாண்டி வந்துடணும், அங்கேயே தடுக்கி விழுந்து பிறண்டு ஐயோ நான் செஞ்ச நன்மைக்கு எனக்கு தீமை செய்கிறாங்களே, என்ன காட்டி கொடுக்குறாங்களே. இயேசுநாதருக்கு நடக்காதது ஐயா. அதுவும் இயேசுநாதர் எப்படி காட்டி கொடுத்தானா ஐயா, 30 வெள்ளிக்காசு எப்படி காட்டி கொடுத்தானா, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். அடேங்க அப்பா, அன்பின் அடையாளம் முத்தம், முத்தத்தினாலையா காட்டி கொடுக்குற, அன்பை வச்சே காட்டி கொடுக்குற மக்கள் மத்தியில் நம்ம இருக்கிறோம். அன்பு அன்புன்னு சொல்லிட்டு உன் கணக்கில் இருக்கிற பணம்லாம் கரைகிற வரைக்கும் உன் கூட அன்பு காட்டி பழகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று தெரிந்த உடனே நண்பர்களுடைய எண்ணிக்கையும் ஒவ்வொன்றாய் குறைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இயற்கை, இது இயல்பு. இதை பார்த்து ஒரு நாளும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து அப்படியே அமர்ந்து விட்டால் வாழ்க்கையில் முன்னேறி செல்லவே முடியாது. இந்த 21ஆம் ஆண்டு நான் பிரசங்கிக்கின்ற இந்த வார்த்தை இங்கே இருக்கிற யாரோ ஒருவருக்காக தேவன் அனுப்பின வார்த்தை என்று நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். நீ நம்பினவர்கள் உனக்கு துரோகம் செய்திருக்கலாம், ஆனால் அதுவே உன் வாழ்க்கையின் முடிவு ஆகாது. கர்த்தர் சில புதுமைகளை வைத்திருக்கிறார், சில அற்புதங்களை வைத்திருக்கிறார். அங்கேயே நீ சிக்கிக்கொள்ளாதே, அதிலிருந்து தாண்டி வெளியே வருவதற்கு முயற்சிகளை செய். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். லோத்து தன் மனைவி பிள்ளைகளோடு கூட கர்த்தர் ஒரு பட்டணத்திற்கு வெளியே வர சொல்லுகிறார், வெளியே வந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி பார்க்காமல் வந்துவிடு, அந்த பட்டணத்துக்கும் உனக்கும் இனி சம்பந்தம் இல்லை, நீ திரும்பி பார்க்காமல் வந்துவிடு என்று சொல்லுகிறார். வந்து கொண்டே இருக்கிறார்கள், அக்னியால் சுட்டி எரிக்கப்படுகிறது அந்த பட்டணம். இவர்கள் சம்பாதித்த பட்டணம், இவர்கள் வாழ்ந்த பட்டணம், இவர்கள் வளர்ந்த பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கந்தகமும் நெருப்பும் சுட்டெரித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் திரும்பி பார்க்காதேன்னு சொல்லிட்டார். ஆனால் லோத்தின் மனைவி என்ன செய்து விடுகிறார்கள், திரும்பி பார்த்து விடுகிறார்கள். திரும்பி பார்த்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் திரும்பி நிமித்தமாய் என்னவாய் மாறினார்கள், உப்பு தூணாய் மாறினார்கள். அவர்கள் உப்பு துணாய் மாறினார்கள் என்று தெரிந்த உடனே லோத்தும் அவனுடைய மகள்களும் திரும்பி பார்க்காமல் வேகமாக ஓடுகிறார்கள். ஓடினவர்கள் சென்று இந்த 30ஆம் வசனம் நினைக்கிறேன், போடுங்க ஐயா, 30ஆம் வசனம். பின்பு லோத்து
அங்கே குடியிருக்க பயந்து கொண்டு, அந்த பட்டணத்தில் குடியிருக்க பயந்து கொண்டு, அவனும் அவனோடு கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனோடு கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். கெபி என்றால் ஒரு ஒரு குகையை போன்ற ஒரு ஒரு இடம். அது மனிதர்களுக்கு என்று கட்டப்பட்ட இடம் அல்ல. கெபி என்பது இயற்கையாக ஆபத்து நேரத்தில் ஓடி ஒளிந்து கொள்கிற ஒரு இடம். அங்கே நிரந்தரமாக நீ குடியிருக்க அது வடிவமைக்கப்படவில்லை. லோத்தும் அவனுடைய மகள்களும் பயந்த நிலையில ஓடி போய் கெபியில ஒளிந்து கொண்டார்கள், குடியிருந்தார்கள். முதல் முதல் வேதத்தில் கெபியை குறித்து நாம் பார்க்கிறது இங்கே தான், ஆதியாகமத்தும் 19 அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பல கெபிகளை நாம் பார்க்கிறோம் வேதத்தில். இந்த கெபிகளிலிருந்து உங்களுக்கு நான் ஒரு வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த கெபி என்பது அல்லது இந்த குகை என்பது எப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியம் என்றால், நமக்கு நம்பிக்கை துரோகம் இழக்கப்படும் பொழுது உடனடியாக நம்முடைய இருதயம் ஒரு கெபிக்குள்ள போகிறத போல போய்விடும். ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது யாரை பார்த்தாலும் அந்த அனுபவத்தோடவே நம்ம பார்ப்போம், இவங்களும் அப்படித்தானோ, இவங்களும் அப்படித்தான் நம்மளை செய்ய போறாங்களோன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு கெபியின் அனுபவத்துக்குள்ளே நாம் போய்விடுகிறோம். இன்னும் ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு ஐசோலேஷன், தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கிறார். அதை பத்தி மாத்திரம் பேசாதீங்க பிரதர், உங்க உங்க கணவரை அது அவரை பத்தி பேசாதீங்க, அவ்வளவுதான். அது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம் அவங்களுடைய வாழ்க்கையில. மற்ற எதை குறித்து பேசினாலும் நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, உங்கள் கூட காஃபி குடிப்பாங்க, உங்கள் கூட நேரம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் சில காயங்களை குறித்து பேச வேண்டும் நினைத்த உடனே ஒரு கெபியின் அனுபவம் வந்துவிடும். அவர்கள் அதை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள், அதற்குள்ளே உங்களை பிரவேசிக்க அனுமதிக்கவே மாட்டார்கள். சிலர் ரொம்ப ரொம்ப காலம் அந்த ஐசோலேஷன் அந்த கெபிக்குள்ளே இருந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த கெபியை அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக மாறிவிடும், ஒரு மன அழுத்தத்திற்கு காரணமாய் மாறிவிடும். அந்த மன அழுத்தத்துக்குள்ளே சென்று விடுவார்கள். மன அழுத்தத்தில் இருக்கிற மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அவர்களால் எந்த உணர்ச்சியும் உண்மையாய் வெளிப்படுத்த முடியாது. துக்கத்தையும் வெளிப்படுத்த முடியாது, சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த முடியாது, கோபத்தையும் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ளே மனம் என்ன ஆயிருக்கிறது, அழுத்தப்பட்டிருக்கிறது. எதனால் அழுத்தப்பட்டிருக்கிறது, யாரோ ஒருவர், இவர்கள் செய்யாத ஒரு தவறு, யாரோ ஒருவர் செய்த தவறு நிமித்தமாய், யாரோ ஒருவர் செய்த அநியாயத்து நிமித்தமாய், யாரோ ஒருவர் இழைத்த நம்பிக்கையின் துரோகத்திற்காக இவர்கள் இவர்களையே வருத்தி கொண்டு மன அழுத்தத்துக்குள்ளே போய் விடுகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்காக தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் செய்த துரோகங்களுக்காக, மற்றவர்கள் செய்த அநியாயங்களுக்காக, மற்றவர்கள் செய்த அக்கிரமங்களுக்காக நீயே உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாது. உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் பல அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, அழகுகளை வைத்திருக்கிறார். அதை ரசித்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். யாரோ ஒருவர் வாழ்க்கையின் பாதையில நீ நம்பினதற்கு தகுதியாய் அற்றவர்களாய் இருந்து உன் நம்பிக்கைக்கு துரோகம் செய்திருக்கிறார்களா, அதை வைத்து அங்கேயே நீ இருந்து விடாது. அந்த கெபிக்குள்ளே உன் வாழ்க்கையை சிறிதாக்கி விடாது. கஷ்டம்தான், ஒரு நாள் ரெண்டு நாள் யோசிக்கலாம், மாச கணக்கில் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா ரொம்ப வேதனையா மாறிடும். வேதாகமத்தில் இஸ்ரவேல் மக்களை எப்பொழுதெல்லாம் எதிராளிகள் எதிர்த்து வந்தார்களோ, பெலிஸ்தீர்களாக இருக்கட்டும், அமலேக்கியராக இருக்கட்டும், எப்பொழுதெல்லாம் எதிராளிகள் எதிர்த்து வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் யூதர்கள் இஸ்ரவேல் என்ன செய்தார்களாம், நியாயாதிபதி புஸ்தகம் 6:2 போடப்பட்டிருக்கிறது. மீதியானரின் கைக்கு இஸ்ரவேலின் மேல் பலம் கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரின் நிமித்தமாய் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். எதிராளியின் நிமித்தமாய் பயந்த பொழுது, தங்களை கொன்று விடுவார்களோ என்று பயந்த பொழுதெல்லாம் ஜனங்கள் எங்கே ஓடினார்களாம், கெபிகளுக்குள்ளேயும் குகைகளுக்குள்ளேயும் ஓடினார்கள். ஓடினவர்கள் கொஞ்ச நாள் அங்க இருக்கணும், அப்புறம் சரியான நேரம் என்ன பண்ணிடும், வெளியே வந்துடணும். நீ அங்கேயே இருந்துட்டீன்னா பிரச்சனை இன்னும் பெருசாக தான் மாறும்.
உன் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் செய்த துரோகத்தை நினைத்து 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 நீ அங்கேயே சுழண்டு சுழண்டு சுழன்று டிப்ரெஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும் என் அன்பு சகோதரனே சகோதரியே. நியூ இயர் அன்னைக்கு நம்ம தாம்பரம் இங்கே இரும்பலியூர் பகுதியில் நியூஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, தம்பி சதீஷ் அனுப்பிச்சிருந்தாப்புல, ஒரு 4 ஆசாமிங்க போய் ஒரு பேக்கரியில் போய் கேக்கு கேட்குறாங்க. 10 மணி கடை மூடுற நேரம் இந்த பேக்கரிக்காரங்கிட்ட கேக் இருந்துச்சான்னு தெரியல இல்லையான்னு தெரியல, அவர் கேக் இல்லைன்னு சொல்கிறாரு, கடை மூடுற நேரம்னு சொல்கிறாரு. வேற என்ன செய்ய முடியும், 10 மணிக்கு மேலே கடை திறக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த ஆசாமிகளுக்கு அது புரியவில்லை, போதையில் இருக்கிறார். அவர்கள் கேட்டதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து அந்த கடைக்காரனை போட்டு அடிக்கிறாங்க. சிசிடிவியில் பதிவாயிருக்கு. கொடூரமான தாக்குதல், கட்டையை கொண்டு அடிக்கிறான், கல்லை கொண்டு அடிக்கிறான், மெதிக்கிறாங்க. எப்படியோ அந்த கடைக்காரர் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு எங்கே ஓடினா அடிக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக திரும்பி கடைக்குள்ளே போய் ஷட்டரை இழுத்துட்டார். ஷட்டரை இழுத்து மூடிட்டார், கடைக்குள்ளே போயிட்டார். இவனுங்களும் வெளியிருந்து கல்லையும் கட்டையும் தூக்கி அடிக்கிறானுங்க ஷட்டரை. அவர் உள்ளே பத்திரமா மூடிட்டு இருந்துட்டார். அது போதாதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து ஐ திங்க் அந்த செய்தியின்படி ஒரு 6 மணி போல், 5-6 மணி போல திருப்பி அதே 4 ஆசாமிகள் திரும்பி வந்து பாட்டிலில் பெட்ரோல் கொண்டு வந்து அந்த ஷட்டரில் அந்த கடை வாசலெல்லாம் ஊற்றி கொளுத்தி விடுறாங்க. அதை பார்க்கும்போது உள்ளம் பதறி போயிட்டு எனக்கு. அந்த கடைக்காரர் மாத்திரம் இவனுங்க திரும்பி வந்துடுவானுங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து அங்கேயே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷட்டருக்குள்ளேயே அன்னைக்கு அந்த நெருப்புக்கு அவர் இரையாயிருப்பார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் இங்கே இருந்தால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், வெளியே போயிருந்ததால தான் அவன் எரிச்சதுல அவர் உயிர் சேதம் அடையலை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையில பல நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், அங்கேயே விழுந்து விடாது, அங்கேயே ஒளிந்து கிடாது, அங்கேயே சுழண்டு விடாது. வேறு வழிகள் இருக்கிறது, பிழைத்துக்கொள்ள வேறு வழிகள் இருக்கிறது, சம்பாதிக்க வேறு வழிகள் இருக்கிறது, வாழ வேறு வழிகள் இருக்கிறது. கர்த்தருனை கைவிடவே மாட்டார். புரியுதுங்களா? நம்மளுக்கு அது வரைக்கும் அதுதான் உலகம் நம்பிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த உலகம் மாயான உலகம் தெரிஞ்சு போச்சு, அந்த உறவு மாயான உறவும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அதுலேயே நீ நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிற? கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஆண்டவரை வேற வழி காட்டுப்பான்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் புதிய வழியை காட்டுவார். இந்த 2021 வருஷம் உனக்கு புது வழியை காட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புது வழியை காட்டுவார், புது வியாபாரத்தை காட்டுவார், புது வேலையை காட்டுவார், புது உறவுகளை கொடுப்பார், புது குடும்பங்களை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் எப்பொழுதெல்லாம் பயந்தார்களோ அப்பொழுதெல்லாம் கெபிகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். அப்படியே ஒரு முறை யோசுவா 5 ராஜ்யங்களின் ராஜாக்களின் சேனைகளை எதிர்த்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். யோசுவா சண்டை போட்ட யுத்தத்தில் 5 சேனைகளும் மடிந்து போயிற்று, 5 சேனாதிபதிகளும் மரித்து போனார்கள். எல்லாம் மடிந்து போன பிறகு திடீரென்று பார்த்தால் அந்த 5 சேனைகளின் ராஜாக்கள், 5 தேசத்தின் ராஜாக்களும் வந்திருந்தாருங்க பாங்க. அவங்க பயந்து போனவங்க என்ன பண்றாங்க, ஓடி போயிட்டு யோசுவா 10:16 நினைக்கிறேன், யோசுவா 10:16 அந்த 5 ராஜாக்களும் ஓடி ஒரு மலையின் குகையில ஒளிந்து கொள்ளுகிறார்கள். யோசுவாவுக்கு பயந்து வசனம் சொல்லுது பாருங்க, அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் ஒரு கெபியில் ஒளிந்து கொண்டார்கள். யோசுவாவுக்கு பயந்து 5 சேனைகளை அழிச்சிட்டாங்க. இந்த 5 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் எதனால ஒளிஞ்சிக்கிட்டாங்களாம், ஏன் பயந்து போய். இந்த விஷயம் யோசுவாவுக்கு தெரிய வருகிறது. 5 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே கெபியில் நைட்டோட நைட்டாக ஓடி போயிருக்கலாம். ஒளிஞ்சிட்டு இருந்ததுனால யோசுவா 18 வசனத்தில் போடுங்கயா, அப்பொழுது யோசுவா
தன்னுடைய சேனைகளை கூப்பிட்டு அல்லது வீரர்களை அழைத்து அவர்கள் எந்த கெபியில் ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அந்த கெபியின் வாசலில் ஒரு பெரிய கல்லை அந்த கெபியின் வாயிலில் புரட்டி அந்த கெபியை அடைக்க சொல்லுகிறான். ஐயா, நீங்கள் வந்து இந்த கெபின்ற அனுபவம், டிப்ரெஷன், ஐசோலேஷன், இதில் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உனக்கு சிறையாய் மாறிவிடும். அந்த 5 ராஜாக்கள் கெபிக்குள்ளே ஓடி ஒளிந்தது உண்மைதான், ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த கெபியிலிருந்து அவர் வெளியேறி இருக்க வேண்டும். வெளியேறாதது நிமித்தமாக என்ன ஆயிற்று? அந்த கெபியே அவர்களுக்கு சிறையாய் மாறிற்று. யோசுவா தன் வீரர்களை அழைத்து கெபியின் வாசலில் பெரிய கற்களை போட்டு அடைக்க சொல்லிவிட்டான். உங்களுக்காக தான் சொல்லுகிறேன் பிரதர், உங்களுக்காக தான் சொல்கிறேன் சிஸ்டர். ரொம்ப நாள் நடந்ததையே யோசித்துட்டு இருக்காதீங்க, அதுவே உங்களுக்கு சிறையாய் மாறிவிடும். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். கடந்ததெல்லாம் கடந்ததாக இருக்கட்டும், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கடந்தவெல்லாம் மறந்துவிடு, இனி கர்த்தர் புதிதை செய்ய போகிறார். அந்த நிலத்தை என்கிட்ட வந்து பிடுங்கிட்டாங்களே, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீடு அதை பிடுங்கிட்டாங்களே, ரொம்ப நாள் யோசித்துட்டு இருக்காத, முன்னேறுவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். கடந்ததை விட்டுவிடு, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் அதிலே சுத்திட்டு இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறையாய் மாறிவிடும். அது போதாதுன்னு சொல்லி சிறையிலே இருந்தபடினால வசனம் சொல்லுது, அது போதாதுன்னு சொல்லி 18 வாசித்தோம் இல்லையா, 26 எடுங்க, 26 சொல்கிறான், அதற்கு பின்பு யோசுவா அந்த குகையில் ஒளிந்துட்டு இருந்தாங்களே 5 ராஜாக்கள், அந்த கல்லை போட்டு அடைச்சி வச்சுருந்தான் அந்த 5 ராஜாக்களை கூட்டு வந்து வெளியே வந்து அவர்களை கொலை செய்கிறான். கொலை செய்து மரத்தில் தொங்க விடுகிறான். அதில் ரொம்ப நீங்கள் குறித்து பார்க்க வேண்டிய பொருள் 27 போடுங்கய்யா, 27 சூரியன் அஸ்தமிக்கிற வேளையில் யோசுவா அவர்களை, யாரை, அந்த ராஜாக்களை, குகையில் ஒளிந்து கொண்டிருந்தார்களே அந்த ராஜாக்களை இப்போ கொல்லப்பட்டு விட்டார்கள், அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு, எந்த கெபியிலே ரொம்ப நாள் ஒளிஞ்சாங்களோ அந்த கெபி அவர்களுக்கு சிறையாய் மாறினது போதாமல் கடைசியாய் அதே கெபி அவர்களுக்கு கல்லறையாகவும் மாறிற்று. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ரொம்ப நாள் நீ நடந்ததையே யோசிச்சுட்டே இருந்தினா அதுவே உனக்கு கல்லறையாய் மாறிவிடும். உன் அழைப்புக்கு கல்லறையாய் மாறிவிடும். உன் ஆசீர்வாதங்களுக்கு கல்லறையாய் மாறிவிடும். உன் எதிர்காலத்திற்கு கல்லறையாய் மாறிவிடும். உன் அபிஷேகத்திற்கு கல்லறையாய் மாறிவிடும். இந்த 2021 வருஷத்தின் முதல் துவக்கத்தில் நான் உனக்கு எச்சரிக்கிறேன், கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். உன் தோளில் நின்று சுமையை நான் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் நீக்கும் பொழுது அந்த தைரியமாக எடுத்துக்கங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமை என்ற கெபியில், மன அழுத்தம் என்ற கெபியில, சோர்வு என்ற கெபியில, ஏமாற்றம் என்ற கெபியில தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்காதே, அது உனக்கு நன்மையாகவே இருக்கவே இருக்காது. சமாரியாவில் யெசபேலும் ஆகாபும் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த பொழுது எலியாவின் நாட்களில் யெசபேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொன்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் யெசபேலை எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாமல் ஒரு 100 தீர்க்கதரிசிகள் குகையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 1 ராஜாக்கள் 18 எடுத்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, குகையில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? தேவனுடைய வார்த்தை பிரகடனம் படுத்த வேண்டியவர்கள், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்க வேண்டியவர்கள், யெசபேலுக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டியவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் கெபியில. அதை பார்த்த எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இங்கே உங்களுக்கு வேலை என்ன? நீங்கள் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள்?
எதற்காக அழைக்கப்பட்டீர்கள், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், இங்கே இருப்பதற்கா என்று சொல்லி நீங்கள் எப்படி வேணாமல் இருந்து கொள்ளுங்கள், நான் சென்று அவர்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி ஆகாபை சென்று தைரியமாய் சந்தித்து அக்கினியில பதில் சொல்லுகிற தேவனே தேவன் என்று சொல்லி கர்மேல் பருவதற்கு வர சொல்கிறான். ஆகாப் ராஜாவும் அவனோடு கூட 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் கர்மேல் பருவதற்கு வருகிறார்கள். நாள் முழுக்க அவர்கள் அடித்து கொண்டார்களாம், கீறி கொண்டார்களாம், கதறினார்களாம், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரவில்லை. ஒரே ஒரு தீர்க்கதரிசி ஒளிந்து கொண்டிருந்தது எத்தனை பேரையா, 100 தீர்க்கதரிசிகள் குகையில ஒளிந்து கொண்டிருந்தார்கள். தைரியமாய் வெளியே வந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி நிமித்தமாய் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ குகையில ஒளிந்து கொண்டே இருந்தால் அற்புதத்தை காணவே முடியாது. நீ பயத்தில் இருந்து கொண்டே இருந்தால் அற்புதத்தை காணவே முடியாது. குகையிலிருந்து வெளியே வா, உன் பயத்திலிருந்து வெளியே வா, உன் அழுத்தத்திலிருந்து வெளியே வா, உன் தனிமையிலிருந்து வெளியே வா. ஒரே ஒரு தீர்க்கதரிசி நிமித்தமாய் அக்கினி வானத்திலிருந்து இறங்கிற்று. என் அன்பு சகோதரனே சகோதரியே, மோசே குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் செய்த ஒரே ஒரு சிறிய அவசரப்பட்டு செய்த தவறு நிமித்தமாய் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாக மாற்றப்பட்டான். அவனுடைய அழைப்பே பிறப்பே இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டது நிமித்தமாய் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். நல்ல வேலையாய் ஒரு நாள் ஒரு முட்புதர் எரிகிறதை பார்த்து அவன் பயம் என்ற குகையிலிருந்து, தனிமை என்ற குகையிலிருந்து வெளியே வந்தான். கர்த்தர் அவனை மீண்டும் எகிப்துக்கு கொண்டு வந்து அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலரை அழைத்து வெளியே வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே, என்றைக்கோ எங்கேயோ செய்த ஒரு தவறு நிமித்தமாய், எடுத்த தீர்மானத்து நிமித்தமாய் உன் வாழ்க்கையை நீயே குகைக்குள்ளே போட்டு புதைத்து கொள்ளாதே. புதியதொரு வாழ்க்கை, புதியதொரு எதிர்காலம், புதியதொரு நம்பிக்கை, புதியதொரு வருமானம், புதியதொரு வாய்ப்பை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அவனாச்சும் பரவாயில்லையா, உயிரா இருந்தான், கண்ணு தெரிஞ்சது, முட்புதர் எரியுது, ஆனால் முட்புதர் என்ன ஆகலை, வேகலைன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் அழைப்பை. யோவான் 11 அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் செத்தே போயிட்டான். செத்தவனை மரண அந்த துணிகள்னால சுற்றி கொண்டு போய் குகையில் வைத்து அடக்கமும் பண்ணி விட்டார்கள், கல்லையும் மேலே புரட்டி தள்ளி விட்டார்கள். என் இயேசு எங்கெல்லாம் வருகிறாரோ, தேவ பிரசனம் எங்கெல்லாம் வருகிறதோ, தேவ வார்த்தை எங்கெல்லாம் செவிகளில் கேட்கிறதோ, தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் விசுவாசிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் குகைகள் திறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே, அங்கெல்லாம் குகைகள் திறக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் மரண கட்டுகள் இனி உன்னை கட்டி வைக்க முடியாது. லாசருவே வெளியே வா என்றார். மரித்து போன லாசரு, நாற்றம் எடுப்பான் என்று சொல்லப்பட்ட லாசரு, முகம் முழுவதும் சரீரம் முழுவதும் மரண துணிகளால கட்டப்பட்டிருந்த லாசரு 4வது நாளில் இயேசுவின் சத்தத்தை கேட்டு உயிர்த்தெழுந்து வெளியே வந்தான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை வெளியே கொண்டு வர முடியாத குகை உன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசித்து பார், உன் மரண கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிவார். மரண கட்டுகளாகிய வியாதிகள், மரண கட்டுகளாகிய பலவீனங்கள், மரண கட்டுகளாகிய சாபங்களை கர்த்தர் உன்னிருந்து முறித்தெடுப்பார். லாசருவே வெளியே வா. உனக்காக தான் 2021 வருஷம் உன் மரண கட்டுகளை உடைக்கிற ஆண்டா இருக்கும், உன் சாப கட்டுகளை உடைக்கிற ஆண்டா இருக்கும், உன் தனிமையின் கட்டுகளை உடைக்கிற ஆண்டா இருக்கும், உன் ஏமாற்றத்தின் கட்டுகளை உடைக்கிற ஆண்டா இருக்கும், உன் பலவீனத்தின் கட்டுகளை உடைக்கிற ஆண்டா இருக்கும், உன் நஷ்டத்தின் கட்டுகளை உடைக்கிறாண்டாய் இருக்கும். இயேசுவின் நாமத்தினால விசுவாசித்தால் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவர் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்களேன். ஐயா, சுவிசேஷத்தின் அழகு, the beauty of the gospel is in the empty tomb.
சுவிசேஷத்தின் அழகு வெறுமையான குகையில தான் இருக்கிறது. என் இயேசு வைக்கப்பட்டார், ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் கல்லறை இன்று வரைக்கும் வெறுமையா இருக்கிறது. அதுதான் சுவிசேஷத்தின் அழகு. வெளியே வந்து ஒரு சும்மா வரலையா? வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவராய் வந்தாராம். அவருடைய கைகளிலே திறவுகோள் இருக்கிறபடினாலே உன்னை எந்த பாதாளமும் பூட்டி வைக்க முடியாது, உன்னை எந்த தனிமையும் பூட்டி வைக்க முடியாது, உன்னை எந்த குகையும் பூட்டி வைக்க முடியாது, உன்னை எந்த ஏமாற்றமும் பூட்டி வைக்க முடியாது, உன்னை எந்த சாபமும் பூட்டி வைக்க முடியாது. அவரை விசுவாசித்து பார், அவர் கைகளிலே உள்ள திறவுகோள்கள் உன்னை விடுதலை ஆக்கும், உன்னை நிச்சயம் விடுதலை ஆக்கும். ஆமென். நீங்க பலசாலியா மாறுற வரைக்கும் கத்தர் காத்திருக்க மாட்டார். ஆமாயா, நீங்க சொன்னது உண்மையா? ரெண்டு மூணு வருஷம் போகட்டும், நான் எப்படினா வந்துருவேன். என் ஆண்டவர் நீங்க உருவான பிறகு அழைக்கிறவர் இல்லையா? நீ தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னதாகவே உனக்கு என்று ஒரு பேர் இருந்து அந்த பேரை சொல்லி அழைத்தவர் அல்லவா அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12 பார்க்கிறோம், கிதியோன் ஒளிந்து கொண்டிருந்தானாம். கிதியோன் எதிராளிகளுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். குகையில ஒளிந்து கொண்டிருந்த அனுபவம், ஒளிந்து கொண்டிருந்தவனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், அவனை பார்த்து பராக்கிரமசாலியே. அவன் திரும்பி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். யாரையா கூப்பிடுறாரு? நான் ஒளிஞ்சிட்டுல இருக்கிறேன், நான் நடுங்கிட்டுல இருக்கிறேன், முழங்கால்லாம் நடுங்குது, முட்டிலாம் நடுங்குது, நிக்க முடியலையே, கை கால்லாம் உதறுது. உன்னைத்தான் என் சொல்றாரு, பராக்கிரமசாலியே. நீ இன்னும் பராக்கிரமசாலி ஆகல, ஆனால் அவருடைய அடையாளத்தின்படி நீ பராக்கிரமசாலி, அவருடைய அழைப்பின்படி நீ பராக்கிரமசாலி, அவருடைய தெரிந்தல் கொள்ளுதின்படி நீ வாழல்ல தலை கீழல்ல மேலா இருக்கிறாய். கர்த்தர் உன்னை அப்படிதான் அழைக்க போகிறார். இனி 2021 உன்னை பராக்கிரமசாலியாய் அழைக்கிறவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீ இருக்கிற நிலையில உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் அவனோடு கூட இருந்த அத்தனை 1000 வீரர்களையும் பார்த்து அவன் சொன்ன முதல் காரியம், அழைத்த உடனே பயந்தவங்களாம் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போயிடுங்க. பயந்தவன்லாம், குகையில் ஒளிஞ்சவன்லாம் வீட்டுக்கு போயிடு. பயம் இல்லைன்றவன் மாத்திரம் என் கூட வாண்ணா. 300 பேர் குகையின் அனுபவம் வேண்டாம் என்று வந்த 300 பேரை வைத்து கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொண்டு வந்து கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கூட உன் வாழ்க்கையில நீ பயத்திற்கு இடம் கொடுத்து கொண்டே இருப்பாய் என்று சொன்னால் ஜெயத்தை நீ காணவே முடியாது. நீ பயத்தை உதறி தள்ளுவாய் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பராக்கிரமசாலியே, உன்னை தான் கர்த்தர் அழைக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்காக தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உன் நிலை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு உன் நிலை பார்ப்பதற்கு ஒளிந்து கொள்ளுகிறது போல இருக்கலாம், இன்றைக்கு உன் நிலை கெபியில இருக்கிற அனுபவத்தை போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை நிரந்தரமாய் கெபியில விட்டு விடுவதற்காக உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை கெபியிலிருந்து வெளியே அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? ஐயா பராக்கிரமசாலியே, வெளியே வா. லாசருவே, வெளியே வா. உன் மரண கட்டுகள் இனி உன்னை சிறைப்படுத்துவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் சொன்னா மாத்திரம் எந்த நில்லுங்க. ஆமேன் சொன்னாங்க மாத்திரம் எந்த நில்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். 2021 உன் பயத்தின் கெபியிலிருந்து, உன் ஏமாற்றத்தின் கெபியிலிருந்து, உன்னுடைய தனிமையின் கெபியிலிருந்து, ஃப்ரம் எவ்ரி கேவ் ஆஃப் ஐசோலேஷன், ஃப்ரம் எவ்ரி கேவ் ஆஃப் டிப்ரெஷன், ஃப்ரம் எவ்ரி கேவ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், ஃப்ரம் எவ்ரி கேவ் ஆஃப் டெட்ஸ், ஃப்ரம் எவ்ரி கேவ் ஆஃப் கர்ஸ், காட் இஸ் கோன் பிரிங் யூ அவுட் இன்டு அ ஸ்டேட் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஒரு ஆசீர்வாதத்தின் நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். 2021 உன் கெபியிலிருந்து வெளியே வருகிற வருஷமாக இருக்கும். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி பிடிச்சுக்கங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே,
சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-இன் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.